அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பற்றி தான் இக்காணொலியில் பார்க்கப் போகிறோம். சென்னை பார்க் டவுனில் அமைந்துள்ள சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆனது இந்தியாவின் ஒரு முக்கிய ரயில் நிலையங்களுக்குள் ஒன்றாகும். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இந்த கட்டிடமானது இன்று நகரத்தின் பழமையான கட்டிடமாக திகழ்கிறது. 147 ஆண்டுகளுக்கு முன் ஜார்ஜ் ஆர்டி என்பவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த கட்டிடமானது சென்னையின் மிக முக்கியமான கட்டிடமாக விளங்குகிறது. தினசரி 500,000 மேற்பட்ட பயணிகள் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றார்கள். 1856 மெட்ராஸ் ரயில் நிறுவனம் தன் கிளையை தென்னிந்தியாவில் பரப்பத் தொடங்கியது. முதல் ரயில் நிலையம் ராயபுரத்தில் தொடங்கி அதைத் தொடர்ந்து மெட்ராஸ் வியாசர்பாடி பாதை முடிவுக்கு வந்தது. இதுவே பின்னாளில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உருவான காரணமானது. இந்த சென்ட்ரல் ரயில் நிலையமானது 1873 கட்டி முடிக்கப்பட்டது. குறிப்பாக ராயபுரம் துறைமுகத்தை பயன்படுத்தும் வகையில் இந்த ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. சேவல் சண்டை மட்டும் நடத்த பயன்படுத்தப்பட்ட பெரீரா பூங்கா என்ற இடம்தான் தற்போதைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையமாகும். இந்த ரயில் நிலையம் கோதிக் முறையில் கட்டப்பட்டது. சென்னை சென்ட்ரல் முழுமையாக கட்டி முடிக்க சுமார் 5 ஆனது. இந்த ரயில் நிலையத்திற்கு வரும் ரயில்கள் மூலமாக கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு மீன்கள் அனுப்பப்படுகின்றது. 2014 இலவச வைஃபை இணைய சேவையை சென்னை சென்ட்ரலில் பயணிகளுக்காக முதல் முறையாக துவங்கப்பட்டது. அது மட்டுமின்றி 2013 முதல் அவசர உதவிக்கு மருத்துவ சேவையையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ரயில் நிலையத்திற்கு தினமும் 100,000 ரயில்கள் வந்து செல்கின்றன. 1873 முதல் 1996 வரை மெட்ராஸ் சென்ட்ரல் என்று அழைக்கப்பட்டது. பின் 1996 முதல் 2019 வரை சென்னை சென்ட்ரல் என்று அழைக்கப்பட்டது. கடந்த வருடமான 2019 எம்ஜி ராமச்சந்திரன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. மொத்தம் 3 இந்த ரயில் நிலையத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1931 இந்த ரயில் நிலையம் மின்மயமாக்கப்பட்டது. இந்த ரயில் நிலையமானது நாட்டின் முக்கிய நகரங்களான கொல்கத்தா, புதுடெல்லி, பம்பாய், பெங்களூரு போன்ற நகரங்களை இணைக்கிறது. அது மட்டுமின்றி கோவை மற்றும் கேரளாவிற்கு இந்த ரயில் நிலையத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி புறநகர் ரயில் சேவைக்காகவே தனி நடைமேடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில் நிலையத்தில் 12 விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களுக்கான நடைமேடையும் பின் 5 புறநகர் ரயில்களுக்கான நடைமேடையும் உள்ளது. மொத்தம் 17 நடைமேடைகள் உள்ளன. இந்த ரயில் நிலையத்தில் 2006 தீ விபத்து ஏற்பட்டது. பின் 2014 பெங்களூர் கவுஹாத்தி ரயில் நடைமேடையில் இருந்தபொழுது S4 மற்றும் S5 வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் 4 பெண் பயணி உயிரிழந்தார். மேலும் பலருக்கு காயம் ஏற்பட்டது. அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து இந்த ரயில் நிலையத்திற்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. பல தமிழ் மற்றும் மலையாள திரைப்படத்தின் படப்பிடிப்பானது இந்த ரயில் நிலையத்தில் நடந்துள்ளது. இந்த ரயில் நாட்டின் பல்வேறு நகரங்களை இணைக்கிறது. எனவே இது முக்கிய ரயில் நிலையமாக இன்றளவும் திகழ்கிறது. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மேகவண்ணன். மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர, மோதிர கையில குத்தவா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுன்னு ஒரு குத்து குத்துக்கண்ணே. அப்படியா?